ஹே காய்ஸ், நம்ம இது வரைக்கும் போட்டு பார்த்த வீடியோவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதில் வந்து மூணு டிவிஷன் பார்த்துருக்கோம். ரோபோட்டிக்ஸ் ஒன்று, மெஷின் லேர்னிங் ஒன்று, அப்புறம் டீப் லேர்னிங் ஒன்று. இன்றைக்கி வந்து நம்ம அந்த சீரீஸை பற்றி பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் சம்திங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ், அதாவது இஎம்பின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதாவது ரேடியோ வேவ் மாதிரி தான். நம்ம ரேடியோஸ்லாம் கேட்டிருப்போம்ல, சிக்னல் அங்கேருந்து அனுப்பிடுவாங்க, நம்ம ஃபோனில் வந்து ரிசீவ் ஆகி நம்மளுக்கு வந்து ரேடியோ ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த ஃபோன் சிக்னல்ஸும் சேட்டலைட்லேருந்து ரிசீவ் ஆகி ஃபோன் மூலமாக டிரான்ஸ்மிட்டரில் அட்டாச் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபோன் பேச முடியுது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது என்னென்னா, இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு இப்போது உலகத்தில் இருக்கிற டேஞ்சரஸான ஒரு வெப்பனே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் தான். அப்படி என்னடா இது டேஞ்சரஸ்னால், நம்ம எல்லாத்துக்குமே அது என்ன, நியூக்ளியர் வெப்பனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹிரோஷிமாவில் வந்து போட்டிருந்தாங்கல்ல நியூக்ளியர் வெப்பன், அதே மாதிரி தான் இது ஒரு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸும். அதாவது நியூக்ளியர் வெப்பனை வந்து போட்டோன்னே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. அதாவது மனுஷங்களும் சரி, உயிரினங்களும் சரி, இலை செடி மரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த இடத்த வச்சு நோ யூஸ், அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அட்டாக் வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு ஹையஸ்ட் ஆட்டிடியூட்லேருந்து தான், அதாவது ரொம்ப ஹைட்லேருந்து தான் அந்த அட்டாக்கை வந்து பண்ணுவாங்க. எங்கே பண்ணணுமோ, எந்த இடத்துல பண்ணணுமோ, அதுக்கு மேலேருந்து ரொம்ப ஹைட்டாக ஃப்ளைட்டை பறக்க வச்சு அதிலேருந்து தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வந்து அட்டாக் நடத்துவாங்க. இது என்னென்னா, கீழே வந்து வெடிக்காது, இது வந்து மேலேருந்து போட்டவுடனே ஏர்லேயே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிரும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதனால் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வச்சு. அப்போ எதுக்குடா இந்த அட்டாக்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், முதல்ல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா, சூரியனில் வந்து பார்க்கலாம். சூரியனில் வந்து இந்த காந்த அலைன்னு சொல்லுவாங்க, அது எப்போவுமே அந்த ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சூரியனில் பார்த்தீங்கன்னா. அது வந்து ஆனால் நம்ம பூமியில் வந்து அந்த அட்டாக் வந்து இந்த சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சு வந்து ரொம்ப உள்ள நுழையாது, ஏன்னா ஓசோன் லேயர் இருக்குது. அது மூலயமா அந்த ஓசோன் லேயர் வந்து இந்த சூரியன்லேருந்து வர காந்த அலையை வந்து பிளாக் பண்ணிடும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணு சொல்ல முடியாது, கொஞ்சம் பூமிக்கு வரதான் செய்யும். அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ். சரி, மனுஷங்களுக்கு இதனால் ஆபத்து இல்லை. அப்போ இதனால் என்ன ப்ராப்ளம்னா, ஆல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபுல்லாக அழிஞ்சிரும். அதாவது ஒரு ஊர் மேலே, ஒரு இடத்துக்கு மேலே இந்த அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா, பாதியிலே அந்த இது வந்து வெடிச்சு, அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நியூக்ளியர் காமா ரேடியேஷன்பாங்க. நியூக்ளியாரில் வந்து மூணு கேட்டகரி இருக்குது, ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா. இதில் வந்து காமா வந்து ஒன் ஆஃப் தி ஹசார்டஸ் எலமெண்ட், இது சப்ஸ்டன்ஸ் தான். சரி, அது காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆனவுன்னா, இது வந்து எப்படின்னா, ஒரு ஹை ப்ரெஷர் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் வந்து ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், ஏர்லேயும் லேண்ட்லேயும். இதனால் மனுஷங்களுக்கு ஒரு எந்த ஆபத்துமே கிடையாது. எங்கே ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், அப்புறம் எல்லா எதுவுமே எதுலாம் கரண்ட்டில் ஒர்க் ஆகுதோ எல்லாமே போயிடும். அட்டாக் நடந்தவுடனே நம்ம எந்த ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணவே முடியாது, எந்த ஒரு வேலையுமே நடக்காது. இப்போ நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணணுனாலுமே ஃபோனுக்கு வந்து எலக்ட்ரிக் வேணும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வந்து நம்ம மொபைலில் உள்ள எலக்ட்ரிக் டிவைஸை, எலக்ட்ரிக் பார்ட்டிகிள்ஸை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ரேடியோஸ் முதற்கொண்டையும் இதை வந்து என்ன பண்ணிடும்னா, அழிச்சு விட்டுரும், டெர்மினேட் பண்ணிடும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இதனால் ஃபஸ்ட்டு எதுக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ஸ் தான், ஃப்ளைட்ஸ் அண்ட் ஜெட்ஸ், அதாவது மேலே பறக்கிற விமானம். விமானத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக
ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். அதாவது பூமியிலேருந்து தான் அதுக்கு வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் மூலயமா தான் சிக்னலை வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு கட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். பாடி வந்து மெக்கானிக்கல் பாடி, உள்ள உள்ள ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிடும்னா டோட்டலாக கொலாப்ஸ்ட் ஆயிரும். அப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து எந்த ஒரு சிக்னலுமே பூமிக்கு பாஸ் பண்ண முடியாது, அதாவது லேண்டுக்கு பாஸ் பண்ண முடியாது, யார்ட்டையுமே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் மொதல் வந்து உழுகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் தான். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மூவி ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே காட்ஸிலா பார்த்துருப்போம். அதாவது பழைய காட்ஸிலா இல்லை, 2014 வந்து ஒரு காட்ஸிலா வந்துருந்துச்சு ஒரு மூவி ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரியேச்சர் ஒன்று இருக்கும், அதுதான் அந்த காட்ஸிலாவுக்கு வந்து எளிமையாக இருக்கும். அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸை வந்து பூமிக்கு வந்து பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா அந்த டிவைசஸ், அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துல உள்ள எலக்ட்ரிக்கல்ஸையும் அது எலக்ட்ரிக்கல் வேவ்ஸையும் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த படத்தில் ஒரு சீனில் கூட காமிச்சிருப்பாங்க, ஜெட் எல்லாமே தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளே மட்டும் இல்லாமல் லேண்ட்லேயும் வந்து விழுகும். இதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதை வந்து நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியார் அட்டாக்கை விட ஒரு ஒரு ஹசார்டஸான ஒரு அட்டாக் தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் அட்டாக், அதாவது இஎம்பி அட்டாக்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான். சரி, இந்த அட்டாக்கை வந்து நம்மளால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு வழி ஒன்று இருக்குது. நான் அது சொன்ன மாதிரியே ஒரே ஒரு டெக்னிக் இதுக்கு இருக்குது. ஆனால் இதை வச்சு நம்ம ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய பொருளெல்லாம் காப்பாற்ற முடியாது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் வேணால் இதை வச்சு காப்பாற்றிக்கலாம். அதாவது மொபைலு, லேப்டாப், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ். அதுக்கு எப்படி பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் படிச்சிருப்போம். ஃபாரடேஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு மூவி ஒன்று இருக்குது, விஸ்வரூபம். எல்லாருமே விஸ்வரூபம் பார்த்துருப்போம். அதில் வந்து கடைசியில் விஸ்வரூபம் 1, சரியா, இதில் வந்து கடைசியில் அந்த ஒரு பாம்பை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் அவனை தூக்கி அந்த பாம்பு மேலே செட் பண்ணுவாங்க. அந்த டெம்பரேச்சர் அந்த பாம்பு என்ன பண்ணுவோன்னா அந்த வேவ்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெம்பரேச்சர்லேயே பாதுகாத்துக்கணும், அதாவது அந்த அவனுக்குள்ளேயே பாதுகாத்துக்கணும். அந்த வேவ்ஸை வந்து உள்ளே விடாது, அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குள்ளே நுழைய விடாது. இது இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஃபாரடேஸ் எஃபெக்ட்ன்னு சொல்கிறாங்க. அதை நான் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் ஆனால் இந்த மைக்ரோவேவனுக்குள்ளே போட்டு பாதுகாத்துக்கலாம். பெரிய பெரிய காரு, ஒரு ஜெட்டு, ஃப்ளைட்டெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் அட்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில், சில கண்ட்ரீஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது இன்னும் அஃபிஷியலாக வெளியே அவங்க சொல்லலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் ஒன்ஸ் அட்டாக் நடந்துட்டுனா இது ஒரு பெரிய டிசாஸ்டர் தான், நியூக்ளியார் அட்டாக்கை விட பெரிய டிசாஸ்டராக தான் இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ். இதை பற்றி படிக்கணும்னா நிறையா டேர்ம்ஸ் இருக்குது, இதில் மெக்கானிக்கல் டேர்ம்ஸும் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸும் இருக்குது. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். தேங்க்யூ.